கோவையில் பாஜக அரசை கண்டித்து காங்கிரசார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை காந்திபுரம் டாட்டாபாத் பகுதியில் காந்தியின் உருவ படத்தை வைத்து ராகுல் காந்தியை பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்து தகுதி நீக்கம் செய்ததை கண்டித்து தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியை பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்து தகுதி நீக்கம் செய்ததை கண்டித்தும் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கிய தீர்ப்பை கண்டித்தும் கோவையில் காங்கிரசார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை டாட்டாபாத் அருகே மகாத்மா காந்தியின் புகைப்படத்தை வைத்து தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் மயூரா ஜெயக்குமார் தலைமை வகித்தார். இந்த தர்ணா போராட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்தும் சூரத் நீதிமன்றத்தின் தீர்ப்பை கண்டித்தும் கழுத்தில் கருப்பு துண்டு அணிந்து கோஷங்களை எழுப்பினர். மக்களை காக்க வேண்டிய நீதித்துறை மத்திய அரசினுடைய ஏவலாக கைப்பிள்ளையாக அவர்கள் மாறி ஒரு அவதூறு வழக்கை பயன்படுத்தி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு. அதேபோல உடனடியாக ஜாமீனும் அளிக்கப்பட்டு, ஜாமீன் அளிக்கப்பட்டாலும் அதை மறுக்கிறார், அந்த குற்றத்தை மறுக்கிறார், அதற்கான வாய்ப்பு கொடுப்பது தான் ஜாமீன். அதேபோல தீர்ப்புக்கு மேல்முறையீட்டு என்று 30 நாட்கள் கால அவகாசமும் கொடுக்கப்படுகிறது. இதற்கு இடைவேளையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு முன்னாள் மாலை தீர்ப்பு, அடுத்த நாள் மதியானம் தகுதி நீக்கம். மோடியினுடைய அரசாங்கம் ராகுல் காந்தியை கண்டு முழுக்க முழுக்க பயந்து கோழைத்தனமாக ஜனநாயகத்துக்கு விரோதமாக பாராளுமன்றத்தில் மோடிக்கும் அதானிக்கும் இருக்கின்ற தொடர்பை அம்பலப்படுத்தி வருகிறார். ஒய்யாரமாக அதானியினுடைய விமானத்திலே ஒரு பாரத திருநாட்டினுடைய பிரதமர் சாய்ந்தவாறு அவர் பயணித்ததை புகைப்படத்துடன் காட்டியதும், அது தொடர்பாக பல கேள்விகளை கேட்டதெல்லாமே மோடியினுடைய அரசாங்கத்தை கதிகலக்க வைத்திருக்கிறது. மேலும் சில தகவல்கள்லாம் பாராளுமன்றத்தில் வெளிவரக்கூடும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலையை மோடி ஏற்படுத்தியிருக்கிறார். இதை கண்டித்து நாங்கள் காங்கிரஸ் கட்சியினர் காந்திய வழியில் அன்று எப்படி ஒரு ஏகாதிபத்தியத்தை, ஒரு அராஜக அரசை, வெள்ளை அரசை கண்டித்து நாங்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டோமோ அதே போல ஒரு 2ஆம் சுதந்திர போருக்காக இந்த தர்ணா போராட்டத்தில் ஜனநாயக வழியிலே, அகிம்சா வழியில் நாங்கள் ஏற்படுத்தி வருகிறோம். மோடியினுடைய அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை, பாராளுமன்றத்தில் நீ தலைவர் ராகுல் காந்தியை முடக்கலாம், இனி மக்கள் மன்றம், இனி ஒவ்வொரு வீதியிலும் ராகுல் காந்தியினுடைய எண்ணங்களும் அவருடைய பேச்சும் பிரதிபலிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை இந்த தர்ணா போராட்டத்தின் மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன்.